எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் டைரி. எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். காலையில் ஒரு சூப்பரான டைம்லேருந்து விலாக் வந்து பார்த்துட்ருக்கோம். காலையில் அப்படியே எந்திரிச்சு வரும்போது கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருந்ததா. அப்படியே எந்திரிச்சு நம்ம வீட்டில் பூத்துருக்க அந்த ரோஜா செடிலாம் பார்க்கும்போது டே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு கையோட கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா என்ன கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வந்து கொஞ்சம் வேலை பார்க்குற வேலை நிறைய இருக்குது. ஸோ அந்த வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடியே காலையிலே நம்ம சாதம் குழம்பு நம்ம டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே வீட்டு போய் வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் நைட்டே வந்து பட்டாணி குருமாக்கு பட்டாணி ஊற போட்டுட்டு தான் தூங்கினேன். நிறைய பேருக்கு வந்து இந்த பட்டாணி சுண்டல் வேர்க்கடலை என்ன சாப்பிட்டாலும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு என்ன நம்ம ஊற போட்டாலும் சரி, பட்டாணி சுண்டல் எதுனாலும் இனிமேனாலும் நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அது கூட ஊற போடும் போதே சின்ன துண்டு பட்டை கிராம்பு அப்படி இல்லைன்னா இஞ்சி ஏதாச்சும் ஒன்று நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக போடும்போது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக போட்டு சாப்பிடும்போது அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வராது. அதோட இந்த நம்ம சாப்பிட்ற இந்த மாதிரி பொருள் எல்லாம் நமக்கு டைஜஷன் ஆகலைன்னா கூட வந்து நார்ச்சத்து வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும். நம்ம உடம்பு வந்து அதை வந்து நம்ம டைஜஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம நார்ச்சத்து வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்கிறோம். அது மட்டும்தான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கையோட வந்து குருமா வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் அப்படியே மாடியில் போய் சுடுதண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போலாம் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டியில் இருக்குமா கொடைக்கானலில் இருக்குமா இல்லை கோயம்புத்தூரில் இருக்குமான்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. குருமா வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் எப்போவுமே வைப்பேன். ஸோ ஸ்பெஷலான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது யூஷுவல் எப்பவும் போல் அம்மா வந்து இந்த மெத்தடில் தான் வைப்பாங்க. வறுத்து அரைச்சி தான் வைப்பாங்க. பட்டை கிராம்பு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தேங்காய் நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 5-6 முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக வந்து கலர் மட்டும் மாறிச்சுன்னா போதும். இதெல்லாம் அரைச்சி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா கையோடு நம்ம குருமா வந்து தாளிச்சு விட்டுடலாம். ஏன்னா குருமா வந்து வதங்கிறதுக்குள்ளே அந்த வதக்குனது எல்லாமே நம்ம வந்து ஆறிடும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அதெல்லாம் ஆறிடும். சின்ன துண்டு பட்டை ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இல சேர்த்துக்கிறேன். எனக்கு எப்படி மோஸ்ட்லின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது. சம் ரெசிபிஸ் எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில விஷயம் வந்து அவங்க பண்ண மாதிரியே நான் பண்ணுவேன், பட் எனக்கு அது செட் ஆகாது. டேஸ்ட்டுமே எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஒரு சில ரெசிபி மட்டும் என்னோட டேஸ்ட்டுக்கு பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து டேஸ்ட்டே பிடிக்கல அப்படின்னா அது நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது இல்லையா. நம்ம அந்த தாளிதம்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பொடியெல்லாம் வந்து கசகசன்னு எதுவுமே போடலை, வெறும் சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் முந்திரி தேங்காயெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தனியாக நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காஞ்சது மீன் ஆறுனதுக்கப்புறமா. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கலை, சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் வதக்கியிருக்கோம். லைட்டாக வந்து அந்த நம்ம சரியாக வதக்காமல் சேர்த்துட்டோன்னா நெஞ்சரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி தேங்காய் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் செய்வேன். இப்போ வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து தனியாக வேகலாம் வைக்கல, ஏன்னா நான் ஆல்ரெடி பட்டாணி ஒரு 12 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற தான் வச்சிருக்கேன். நார்மலாக விசில் வந்ததுனாலே போதும். அதோட வந்து இந்த குருமாவும் சேர்த்தே கொதிச்சிரும். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக அந்த தண்ணியும் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டில் வந்து இந்த குருமா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அந்த மாதிரி வந்து சேர்த்துக்குவாங்க. நான் வந்து எப்போவுமே வந்து கசகசன்னு சேர்க்கவே மாட்டேன். உனக்கு சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா இந்த மாதிரி குருமா ரெசிபிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு விசில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கரண்ட் வேற அப்பப்போ போயிட்டு வந்துட்டே இருந்ததா. ஸோ அதனால கண்டினியூஸாக வீடியோ எடுக்கவே முடியல. இப்போ வந்து குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் குருமா வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கீழ் வீட்டு வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you.
காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக படம் பார்த்துட்டே இருப்பேன். எப்பவுமே நான் வந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேலை வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம அப்படியே கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருந்தோம்னாலும் ஒரு இடத்துல மைண்ட் வந்து டக்குன்னு டவுன் ஆகும். என்னடா அப்படியே ஓடிட்டே இருக்கோம், ஒரு ரெஸ்ட்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தோணவே விடக்கூடாது. நம்மளாக வந்து ரெஸ்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காரவும் நான் மாட்டேன். ஸோ நம்ம அப்படியே உட்காந்துட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சம்டைம் தோணும். ஆனால் மோஸ்ட்லி 100%க்கு 90% நான் வந்து உட்கார்றதுக்கு என்னோட மைண்டுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு எந்திரிச்சு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குருமா வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ மதியானம் சாப்பாடுக்கு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ல கேட்கவே மாட்டாங்க. என்ன இருக்குதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் வந்து பிரச்சனையே இல்லாத ஒரு பர்சன் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஸோ அதனால் எனக்கு வந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. எப்போவாது வந்து ரொம்ப ரேராக கேட்பாங்க, இதை சாப்பிடணும் போல் இருக்கு உனக்கு டைம் இருந்தால் சரியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் மதியம் வந்து கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சுட்டு லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு பக்கமாக வந்து சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பாட்டில்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கீழ் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக பாட்டில்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம குவார்ட்டர்ஸ் காலி பண்ணணும். நம்ம ஒன்ஸ் வந்து நமக்கு பெட்டிஷன் நமக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நம்ம வந்து காலி பண்ணி கொடுத்துடணும். நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து பண்ண முடியாது. நாங்கள் இந்த மாதம் தான் போவோம் அடுத்த மாதம் தான் போவோம் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அவங்க கொடுக்குற டேட்குள்ளே நம்ம வந்து காலி பண்ணி நம்ம குவார்ட்டர்ஸ் கீ வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். ஸோ அந்த கேப்பில் வந்து கண்ணாடி பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணி வைக்கிறது, கிச்சன் ஐட்டம் க்ளீன் பண்ணுறது, துணியெல்லாம் மடித்து ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் பார்த்து வச்சுக்கிறது. ஸோ இட்லி பாத்திரத்தில் ஒரு சூடான தண்ணி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கையில் காலிலெலாம் அடிபட்டிருந்தது. ஸோ அதனால் அதிகமாக வேலையும் என்னால் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் என்னால் வந்து இந்த பாட்டில்ஸ்லாம் சரியாக கவனிக்கவே முடியறதில்ல. இப்போ வந்து நம்ம புது வீட்டுக்கு போகிறோம். ஸோ புது வீடு மீன் நம்ம வேறு வீட்டுக்கு மாறி போகிறோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் க்ளீனாக நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம எவ்வளோ தான் கொஞ்சம் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை பார்த்துட்ருந்தேன். என்ன தான் கட்டு போட்டு கட்டை பிரிச்சிட்டோம் அப்படின்னா கூட பெயின் வந்து கொஞ்சம் அப்பப்போ இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க வந்து சொல்லி தான் விட்டாங்க முழுசாக வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு 6 மந்த் வந்து கண்டிப்பாக ஆகும்பான்னு சொல்லி தான் விட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பாட்டில்ஸ்லாம் வந்து இட்லி பாத்திரத்தில் நல்ல ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு அதில் வந்து உர போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாளாக பிசு பிசுன்னு இருக்கு சரியாக கவனிக்காததுனால. அம்மா இருந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க, நான் தான் செய்யணும்னு இல்லை அம்மாவே பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கையோட லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ரொட்டீன் தான் அப்படியே வந்து பார்த்துட்ருக்கோம். ஈவினிங் வந்து சுவாமிக்கு தீபம்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க்குக்கும் போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்கும். அம்மா எப்போ பேசினாலும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீ படிச்சிருந்தும் படித்த படிப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு வீட்டில் இப்போ நான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷன். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது காட்டிலும் நமக்கு மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் நான் எப்போவுமே என்ன யோசிப்பேன் அப்படின்னா நம்ம ஒரு வருமானம் சம்பாதிக்கும் போது மட்டும்தான் நம்ம பெற்றவங்களுக்கோ இல்லை நமக்கு ஒரு வேணுங்கிற பொருளை நம்மளால் தைரியமாக வந்து வாங்கிக்க முடியும். சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் டியூஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மாடியில் போய் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வாக்கிங் தான் வந்து நடந்துட்டுருந்தோம். ஒரு ஏஜ் நம்ம தாண்டும் போது கண்டிப்பாக வாக்கிங், யோகா, எக்ஸசைஸ் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நமக்கு வந்து மஸ்ட் வேணும். ஏன்னா ஒரு 40-45 வயசுக்கு அப்புறமா வர்ற பல வியாதிகளுக்கு முக்கிய காரணமே
30 வயசு வரைக்கும் நம்ம என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறத நிறைய மேகசின்ஸ்ல தான் கூட ஷேர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இது சம்மந்தமாக நிறைய ஷேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து நல்ல விஷயங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்மளை தெரிஞ்சு நம்மளை மாற்றிக்கிறது எவ்வளவோ பெட்டர் தான். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர், ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெலாம் ரொம்ப ரேர் தான். ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு ரொம்ப அதிசயமாக கேட்போம். அதுவும் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக்கா கேன்சரா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கா கேன்சரா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து நம்மளோட உணவு முறைகள், அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறைகள், இயற்கையோட ஒத்து வாழாமல் இருக்கிறது இதெல்லாம் தான் அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தனமாக நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வாக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா கையோட டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் டின்னர் வந்து கொஞ்சம் மேலேற எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா மினிமம் ஒரு 7:30 அந்த மாதிரியாவது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம 10 மணிக்கு சாப்பிட்டு 10:30 நேராக நம்ம அப்படி படுக்கைக்கு போகிறது தான் பல வியாதிகளுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் அப்படி தான் இருந்தது. ஹாஸ்டல் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8:00 வந்து கரெக்டாக வந்து சாப்பாடு பில் அடிச்சிருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 8:30, 9:00 வரைக்கும்லாம் கூட நாங்கள் முடிச்சுட்டு இருப்போம். மோஸ்ட்லி நான் வந்து படிக்கலாம் மாட்டேன், பட் குரூப்பாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நம்ம ஹாஸ்டலில் தானே இருக்கோம், டிவி இருக்காது, வேறு ஆப்ஷன் கிடையாது, உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படிலாம் அதனால வந்து டைம் போகிறது பெருசாக தெரியாது. அப்போ நம்ம ஆக்டிவ் லைஃப்பில் இருந்திருப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், நம்ம அதுவும் இல்லாமல் ஒரு ஹோம் மேக்கரே நம்ம வந்து ஒரு டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க, நம்மளோட ஹஸ்பண்ட் எல்லா லைஃப் ஸ்டைலுமே இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்பராக டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலியை நம்மளால் வந்து எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்களுக்கு 3 பசங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம 3rd floorில் இருக்கோம், அதெல்லாம் நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து தெரியாததுக்கு சான்சஸ் இல்லை. இன்னைக்கு கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறமா பசங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது போகும்போது ஸோ ஒருத்தரை பார்த்து தான் அடுத்தவங்க அந்த மாதிரி எனக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்போவே வந்து ஒரு 3% கிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இதுவே வந்து ஓகே தான். பட் நான் அப்படியே போக போக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ அதுவும் இல்லாமல் 2-3 பேர் கேட்டிருக்காங்க. பட் நான் ஓகே சொல்லாத ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே போனதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பசங்களையும் உட்கார வச்சுட்டு நம்மளால் அவங்களுக்கும் உருப்படியாக சொல்லிக் கொடுக்க முடியாது, வீட்டு வேலையும் பார்க்க முடியாது. ஸோ 2ஆம் கேட்டானா இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் உருப்படியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே வந்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். உண்மையாகவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபேமிலியில் வந்து எத்தனையோ நாள் வந்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு. அம்மா நான் வேண்டாம்மா, நான் வேலைக்கு போகிறேன், நான் படிக்கலை, எனக்கு படிப்பே வரலன்னு நான் போய் சொன்ன நாட்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் இருக்குது. இந்த விஷயத்தில் என்னோடய தம்பிக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு டைமில் இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் என் தம்பி தைரியமாக சொன்னான், அம்மா அக்கா படிக்கட்டும்மா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அதெல்லாம் உண்மையாகவே என்னோடய தம்பிக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையாகவே என்னோடய லைஃப்பில் பாதி கஷ்டத்தில் எங்கள் அம்மா என் தம்பியோட பங்கெலாம் ரொம்ப அதிகம். அவங்களாம் இல்லை, என்னை மிரட்டி எங்கள் அம்மா என்னை இந்த அளவுக்கு கொண்டு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு தான் நான் வந்து நான் சொல்வேன். அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ படி அக்கா, நீ படிக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கான்னு எங்கள் அம்மாவும் என் தம்பியும் கொடுத்த ஊக்கத்தினால மட்டும்தான் இன்னைக்கு ஒரு 4 பசங்களுக்கு நான் டியூஷன் எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. நான் வந்து பிறக்கும் போதே அப்படி பிறந்தேன் இப்படி பிறந்தேன் அப்படின்னு ஒரு சாதாரண 7 வறுமை குடும்பத்தில் தான் நான் வந்து பிறந்தேன். பட் இன்றைக்கி வந்து கடவுள் என்னை இந்தளவுக்கு வச்சுருக்கிறதுக்காக நான் கடவுளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ டின்னர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. இப்போலாம் அதிக டைம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு பையன் கூட தான் போகுது. ஃப்ரெண்டு இத்தனை நாளாக ஊரில் இருந்தாங்க. ஸோ இவனோட டெலிவரிக்காக தான் போயிருந்தாங்க. இப்போ தம்பிக்குமே 1.5 வயசு ஆகிடுச்சு, வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய பையனை இங்கே ஸ்கூல் சேர்த்தாச்சு, ரீ ஸ்கூல் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ அதனால் மோஸ்ட்லி இவன் கூட தான் வந்து டைம் வந்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த கவலை வந்து இவன் வந்ததுக்கப்புறமா இல்லைன்னு தான் சொல்லணும். பாதி நேரம் எங்கள் வீட்டில் தான் இருப்பான், ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவனை மிரட்டணும்னு எனக்கு தோணவே தோணாது, பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் வந்து குட்டி பையன் கூட வந்து விளையாடிட்டு இருப்போம். என்னை விட அவரு கூட தான் ரொம்ப பாண்டிங்காக இருப்போம், மாமா மாமா அப்படின்ட்டு.
பாலெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடும். எனக்கு வந்து இப்போது இந்த விஷயம் பேசும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. என்ன வந்து ஒருத்தவங்க வந்து வளகாப்புக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க, நானும் வந்து வளகாப்புக்கு போயிட்டேன், ஏன்னா வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லாமல் தான் போனேன். இந்த விஷயத்த ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, இன்னமும் இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதிங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. போயிட்டோம், என்ன பண்ணாங்க, வளையல் போடுறதுக்காக என் பக்கத்தில் இருக்கவங்க, இந்த பக்கத்தில் இருக்கவங்க, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. பட் என்னை வந்து அவங்க கூப்பிடவே இல்லை அந்த இடத்துல. என்னால் அந்த இடத்துல அழுக தாங்கவே முடியல. விட்டால் கொஞ்சம் நேரத்தில் வாய் விட்டு அழுதுருவேன் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. நான் அந்த இடத்துலேருந்து மண்டபத்துலேருந்து அந்த ரூம்லேருந்து நான் அந்த வளையல் போட்ட இடத்துலேருந்து நான் வெளியே க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழுதுகிட்டே வந்து நான் வெளியில் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அந்த இடத்துல நான் இல்லை, என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த இடத்துல. பட் இன்னும் இந்த மாதிரி பர்சன்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருக்காதிங்க. பிள்ளைங்க இல்லாதவங்கள விட அவங்களோட வருத்தத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து சொல்ல முடியாது. ஸோ பாட்டில்ஸ் எல்லாம் ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களை ஏதாவது நான் காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.